ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டாபிக் வந்து ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஸோ டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், வசிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றளவும் ஒரு 21st century வந்துட்டோம், காற்றுலேயே வந்து எல்லாம் கம்யூனிகேஷன்லாம் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி நான் இருக்கேன், என்னை வந்து நீங்கள் எங்கேயோ இருக்கவங்க பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருந்தாலும் ரொம்பவே பழமையான விஷயங்கள் இல்லாமல் இன்னமும் வந்து இந்தியாவில், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக இந்த வசிய மருந்து அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இந்த கீவேர்டு இருக்கு இல்லையா, ஸோ வசிய அப்படிங்கிற ஒரு கீவேர்டு. ஸோ இதை போட்டோம் அப்படின்னாலே லட்சக்கணக்கான வீடியோஸ் வருது, இதை பற்றின லட்சக்கணக்கான சர்ச், அதாவது சர்ச் கீவேர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதோட ரேட்டிங் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நிறையா பேர் வந்து சர்ச் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது என்ன, ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்டோரிஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில அவேர்னஸ், ஸோ எல்லாத்தையும் தான் நம்ம வீடியோவில் வந்து கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா டீனேஜர்ஸ்க்கு நான் வந்து ஒரு முக்கியமாக ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லலான் இருக்கேன் இந்த வீடியோ மூலமா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும், ஃபஸ்ட்டில் ஸ்கிப் பண்ணாலும் கடைசி ஒரு பார்ட்டை வந்து கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த வசிய மருந்து அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வசிய மருந்து அப்படிங்கிறது இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அட்ராக்டிவ் பிளாக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சவுத் ஆஃப்ரிக்கன்ஸில் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களாம் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பெல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து தம்முடைய கட்டுக்குள்ளரை வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து ஸ்பெல். ஸோ ஸ்பெல் அப்படிங்கிறத நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே நிறைய வித்தியாசமான டயக்ராம்ஸ்லாம் வரும். ஸோ இது மூலிமா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்பெல், அட்ராக்டிவ் பிளாக் மெடிசன், தமிழில் சொல்லப்படுற வசிய மருந்து. ஸோ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி உருவாக்கப்படுது அப்படின்னா, ஜென்ரலாகவே நமக்கு சுற்றியில் இருக்க நமக்கு தெரியாத ஹெர்பல்ஸ். ஸோ ஹெர்பல்ஸ்ன்னு சொன்னோடனே நீங்கள் தாவரம், செடி கொடி இதெல்லாம் தான் உங்களுக்கு விஷுவல் வரும். எக்ஸாக்ட்லி அதே தான். ஸோ இதிலேயே இப்போ எப்படி ஒரு குப்பை மீனியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, இல்லை ஒரு மணத்தக்காளி கீரை நம்ம வீட்டில் கொள்ளையிலலாம் கிடக்கும். ஸோ அந்த மணத்தக்காளி அதை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, எப்படி நமக்கு வந்து வயிற்றில் இருக்க புண்ணுங்கள்லாம் ஆறுதோ, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கிற அல்சர்னு சொல்லக்கூடிய புண்ணு வந்து மணத்தக்காளியை வந்து சூப்பு வச்சோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிட்டா அது வந்து ஆறி போயிடும். ஸோ இது வந்து ஆறுறதுக்கு உள்ளது. இதே மாதிரி அந்த வசிய மருந்தில் யூஸ் பண்ணப்படுற ஹெர்பல்ஸை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்றுக்குள்ள வந்து புண்ணை ஏற்படுத்திடும். ஸோ இந்த புண்ணாக்கக்கூடிய விஷமான, உடம்புக்கு கெடுதலான விஷயங்களை வச்சு உருவாக்கப்படுறது அந்த வசிய மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது தான் அட்ராக்டிவ் பிளாக் மெடிசன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து அட்ராக்டிவ் பிளாக் மெடிசன் அப்படின்னு ஒரு பேஸ் பண்ணி எப்படி சொல்கிறாங்க, இது வந்து கொடுத்தா மற்றவங்க வந்து நமக்கு சொல்கிற பேச்செல்லாம் கேட்பாங்களா அப்படின்னா, இது வந்து எங்கே ஆக்சுவலாக எக்ஸாக்டாக உதவி பண்ணும், அதை எப்படி உதவி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாரு, வெளியில் ஏதாவது ஒரு அஃபேர் வச்சுக்கிறாரு, இல்லை வெளியில் ஏதாவது போய் அன்வான்டாக ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, இந்த மாதிரியே வந்து கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காரு. வீட்டில் சொல்கிற பேச்சை வந்து கேட்கவே மாட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அந்த லேடிஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் போய் ஏதாவது அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள்ட்ட வசி மருந்து கொடுங்க, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னுடைய பேச்சை வந்து கண்டினியூஸாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க போய் வாங்கிட்டுருவாங்க. பட் இந்த இடத்துல எந்த ஒரு மாய மந்திரம் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. பியூர் அண்ட் பியூர் இட்ஸ் அ சயின்டிஃபிக் ரீசன் பிஹைண்ட் திஸ். ஸோ அந்த வசிய மருந்தை வாங்கி இவங்க போடும்போது இவருக்கு வயிற்றுக்குள்ளர போய் புண்ணை ஏற்படுத்திடும். இன்னும் அதை கண்டினியூஸாக கொடுக்க கொடுக்க வயிற்றுக்குள்ளர ரொம்ப ஒரு பிரச்சனையை வந்து ஏற்படுத்திகிட்டே இருக்கும். உடம்பு வந்து ஜுரம் வரும், இந்த மாதிரி ஒரு அன்கண்டிஷனாக போயிட்டு இருக்கும்போது இந்த ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹஸ்பண்டை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த கேரிங்கில் உடம்பு ரொம்ப சரியாக போக போக அந்த கேரிங்கில் வந்து என்ன ஆகும், அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து ஏற்படும். ஸோ இவ்வளோ நாளாக இல்லாத பாண்டிங் வந்து இங்கே ஏற்படும் அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த வசிய மருந்து உள்ளர போய், இந்த மருந்துகள் உள்ளர போய், அதாவது இந்த ஹெர்பல்ஸ், அதாவது இந்த விஷ மூலிகைகள் உள்ளர போய் என்ன பண்ணுன்னா, உடம்புல வந்து ரொம்பவே கேடுபாடான விஷயங்கள்லாம், ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணி விட்றோம். அப்படி ரொம்ப உடம்பு சரியாக போகிறப்ப இவங்க கேர் பண்ணிக்கிறது ஒரு அட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வசிய மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சாங்களே தவிர்த்து, இது வந்து போய் அப்படியே மெஸ்மரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கிடையாது. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மர்மமான விஷயம் வந்து இதுதான். ஸோ இன்னும் வந்து இன்டெப்த்தாக போய் சொல்லணும் அப்படின்னா, ஊமத்தன் நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா, ஊமத்த பூவெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம பயாலஜி லேப்லலாம் வந்து பண்ணி பார்த்துருப்போம். ஈவன் இந்த காயெல்லாம் கூட முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே ஒரு பாய்சனஸான விஷயம்னு நம்ம அதிலேயே வந்து படிச்சிருப்போம். ஸோ ஞாபகப்படுத்தி பாருங்கள், அது வந்து ஊமத்தங்காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஈவன் நீங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம் அதெல்லாம் அப்படி இருக்குன்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி செய்கிற ஒரு சில வசிய மருந்துகள் என்ன பண்ணும் அப்படின்னா, மனநிலையை போய் பாதிச்சு விட்றோம். ஸோ அவங்களுக்கு வந்து எதுவும் ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்பயுமே ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு கண்டிஷனில் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து மனநிலையை மாற்றக்கூடிய விஷயங்களும் கூட இந்த மாதிரியான விஷ ஹெர்பல்ஸில், விஷ மூலிகைகளில் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உள்ளே கொடுக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, உள்ளர போய் அவங்களுடைய உடம்பையும் மனசையும் பாதிக்கும் போது அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இவருக்கு வந்து கேர் பண்ணும்போது அந்த அட்டாச்மெண்ட் வந்து இங்கே க்ரியேட் ஆகிடும். அவர் ஏதாவது ஹேபிட் இருந்துச்சுன்னா அதை விட்டுருவார், அவர் ஏதாவது இந்த மாதிரி அஃபேர் வச்சுருந்தாருன்னா விட்டுருவார், அதுக்கப்புறம் ஃபேமிலி பேஸில் வந்துடுவார். இதுதான் வந்து
சயின்டிஃபிக்காக இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு ரீசன். பட் நவ்வடேஸ் இப்போ தான் வந்து ஒரு முக்கியமான பார்ட்டே வருது, யங்ஸ்டர்ஸை நான் பார்க்க சொன்னேன் இல்லையா. ஸோ இதுதான் நிறையா பேர் யூடியூப்பில் வந்து, யூடியூப்லன்னு இல்லை ஜென்ரலாக கூகுள்லேயே சொல்கிறேன், 18 to 25, 30 ஸோ இந்த சீரீஸ்குள்ளே, இந்த ஏஜ் சீரீஸ்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வசிய மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நிறைய கீவேர்டில் சர்ச் பண்ணுறாங்க, எங்கே கிடைக்குது, எதுக்கு, என்ன ஏதுன்ட்டு. இவங்க எல்லாரும் அட்லீஸ்ட் இந்த 18 to 25 இருக்கிறவங்களில் ஒரு 60 to 75% எல்லாருமே வந்து மேரேஜ் ஆகாமல் தான் இருப்பாங்க. இவங்க எல்லாரும் எதுக்காக இந்த ஒரு விஷயத்தை தேடுறாங்க அப்படின்னா, ஆப்போசிட் ஜென்டரை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இவங்க வந்து பேசுகிற பழகிற யாரோ ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ இதை கொண்டு போய் கொடுத்து அவங்க வந்து தன்னுக்கிட்ட அடிக்ட் ஆகணும், தன்னுக்கிட்ட வந்து அப்படியே டோட்டலாக அட்மையர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி விஷயத்தை வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் உண்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து சாக்லேட் கொடுக்குறாங்க, கேக்கு கொடுக்குறாங்க, ஏதாவது வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே. ஸோ அதையே வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளாக ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட வந்து லவ் அப்ரோச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி யாராவது தங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா, இன்றைக்கி நடைமுறையில் நடக்கிற விஷயத்தை தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். பட் இதெல்லாம் வந்து இல்லை, எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் வந்து இந்தமாரி சொல்லலாம், ஃப்ரெண்டாக இருக்கும்போது அவங்க வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறதுக்கு அவசியம் வந்து கொடுப்பாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா ஆயிரக்கணக்கான அந்த ஃபாரம்ஸில் வந்து ஃபாரம் பேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம போய் படித்து பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு ஒரு பொண்ணு மேலே ஆசை இருக்குது, நான் வந்து அதை டிஸ்பிளே பண்ண விரும்பலை, ஸோ அதில் வந்து பேர்லாம் இருக்குது. ஸோ எனக்கு இந்த பொண்ணு மேலே வந்து ஆசை இருக்குது, நான் இந்த வசியம் இருந்து அவங்களுக்கு கொடுத்தா அது வந்து அவங்க என்கிட்ட அட்மையர் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் க்வெஷ்சன்ஸு. ஈவன் ஃபேஸ்புக்கில் இந்தமாரி நிறைய பிளாக் மேஜிக் பேஜஸ்லாம் இருக்குது, அதுலேயும் போயிட்டு நிறைய பேரோட கமெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வசியமை வசிய மருந்து இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க கொடுக்குற கமெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை கொடுத்தா அந்த பொண்ணு வந்து என் பின்னாடி வருமா, என்கிட்ட இந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு வாட்டி வந்தால் போதும், அதுக்கு நான் அது வந்து இதை யூஸ் பண்ணலாமா, இதுக்கு இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம். ஸோ ஒரு பொண்ணை வசப்படுத்துவதற்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு பொண்ணை வந்து யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. பட் இது வந்து எக்ஸாக்டாக நடக்காது. ஸோ ஒரு பொண்ணுக்கு இது வந்து கொடுக்கும்போது அந்த பொண்ணோட உடல்நிலை தான் வீணாக போகுமே தவிர்த்து, அந்த பொண்ணு வந்து அந்த ஃபேமிலி தான் அந்த பொண்ணோட உடல்நிலையை பார்த்துக்குவாங்களே தவிர்த்து இந்த பையன் போய் பார்த்துக்க மாட்டான். எக்ஸாக்டாக இதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் ரீசன் வந்து இது கிடையாது. ஸோ வந்து அடப்பில் இருந்து பின்னாடியே வந்துடும் அப்படிங்கிறதெல்லாம், பட் அந்த பொண்ணுடைய உடல்நிலையை மனசை வந்து வீணடிச்சிருவாங்க. ஸோ எப்படி எவன் எப்படி செய்கிறானே தெரியாது, எதை போட்டு செய்கிறான், எந்த ஹெர்பலை யூஸ் பண்ணி செய்கிறானே தெரியாது. இதை கொடுக்கும்போது உடல்நிலை மனநிலை வந்து பாதிச்சு போயிடும். தேவையில்லாமல் அன்வான்டாக ஒரு பொண்ணோட லைஃபை கெடுக்கிறது, இந்த மாதிரி உடல்நிலை கெடுக்கிறது தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் நிறைய கமெண்ட்ஸ் இதெல்லாம் பற்றி நான் நிறைய படித்து பார்த்தேன். ஸோ இதுதான் அந்த வசிய மருந்து அப்படிங்கிறதும், இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு சயின்டிஃபிக்கான ட்ரூத்தும் இது தான். ஸோ இன்றைக்கி நடக்கிற நடைமுறை விஷயங்களும் இது தான். ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டைன் லிமிட் இந்த வசிய மருந்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு உடல்நிலை அந்த மாதிரி சரியில்லாமல் போகணும் பார்த்துக்கிட்டு அவங்களை வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவாங்க. பட் இன்னைக்கு சிச்சுவேஷனில் அந்த பொண்ணு வந்து தனக்கு வசமாகிற வரைக்கும் எங்கேருந்தாவது இதை வாங்கி 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 அந்த பொண்ணுக்கு கண்டினியூஸாக கொடுத்து, இல்லை அந்த பையனுக்கு கண்டினியூஸாக கொடுத்து அந்த பையனோட உடல்நிலையை வந்து வீணடிச்சிடும். ஸோ இதை வந்து இன்னும் சயின்டிஃபிக்கலாக இந்த ஹெர்பல்ஸ் எல்லாம் வந்து எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் உட்கொண்டால், அதாவது சாப்பிட்டா, ஒரு ஸ்டேஜில் கேன்சர் செல்ஸை கூட வயிற்றுக்குள்ளார ஏற்படுத்தக்கூடும் அப்படிங்கிற ஒரு நிலை கூட அந்த வசிய மருந்தால் இருக்குது, இந்த வசிய மருந்தில் யூஸ் பண்ணுற ஹெர்பல்ஸ் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. சோ அந்த யாரோ யார் பெத்த பொண்ணுக்கோ யார் பெத்த பையனுக்கோ இதை வந்து கொடுக்கும்போது, நாட் ஒன்லி பாய்ஸ் கேர்ள்ஸும் அப்படிதான். ஸோ ஏதோ ஒரு பையனை பிடிச்சிருக்கு அவங்க கூட பழகிறாங்க, இல்லை எதுக்காச்சும் வெல்த் பார்த்து, இல்லை ரிச்னஸ் பார்த்து, இல்லை கேரக்டரே பிடிச்சி போய் தன்னோட அப்ரோச் வந்து அந்த பையன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறான், ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவன்கிட்ட இதெல்லாம் கொடுத்து நம்ம அவனை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வந்து சிந்திக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தப்படுது. ஸோ ரொம்ப பார்த்து இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க. சொசைட்டி வந்து எங்கே போயிட்டுருக்கு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஈவன் ஃப்ரெண்ட்லியாக பழகிறவங்க நாளைக்கு நம்மளை மிஸ்யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வெளியில் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு போய் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்த மாதிரியான கேசஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஸோ இருக்கிற இந்த சொசைட்டியில் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அன்வான்டான மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கிற வரைக்கும் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வந்து வேண்டாம், தேவையில்லாத எங்கேயும் வந்து ட்ராவல் வேண்டாம், யார் கூடயும் பர்சனலாக எங்கேயும் வந்து போகாதீங்க, பர்சனல் ஃபோட்டோஸ் எடுத்துக்காதீங்க. இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக, ஃப்யூச்சருக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ நிறைய கேசஸ் இந்த மாதிரி வருது. ஸோ ஒரு பேஜில் எங்கேயாச்சும் ரேண்டமாக நம்ம எதையாச்சும் தேட போக அங்கே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வருது. ஈவன் ஒரு பையன் வந்து ஃபோட்டோ போட்டு இந்த பொண்ணு இந்த பையன் அவனோட மூஞ்சை ப்ளர் பண்ணியிருக்கான், இன்னொரு பொண்ணோட ஃபோட்டோ போட்டு அந்த ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்கான். ஸோ அவ்வளோ பப்ளிக்காக வந்து கொடுக்கும்போது அந்த பொண்ணுடைய பேரும் கெட்டு போகும் அப்படிங்கிறதுனால யார் கூடயும் போய் தேவையில்லாமல் செல்ஃபிலாம் எடுக்கிறேன், ஃப்ரெண்ட்ஸோட தானே எடுத்துக்கிறேன், நாளைக்கு அவன் ஃப்ரெண்டா வேற யாரா அப்படிங்கிறது
அந்த ஃபோட்டோ வந்து நிர்ணயிக்காது, ஃபோட்டோவை காட்டி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. சொசைட்டி அந்த அளவுக்கு வந்து பிளாக் மேஜிக் இந்த மாதிரி வசியம் மருந்து அட்ராக்டிவ் பிளாக் மெடிசன்ஸ் எல்லாம் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து இட்ஸ் 21st century, இதெல்லாம் வந்து எந்த காலத்துலேயும் மறந்தும் போகாது, யாரும் வந்து இதை விட்டும் விலகவும் மாட்டாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோட இல்லை இந்த மாதிரி ஏதாவது அட்வைசபிள் வீடியோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அரவிந்த். நீங்கள் என்ன எந்த சோஷியல் மீடியாவில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம், எல்லாத்தோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ டேக் கேர், பை.